உங்களுக்கான பாட்டு இது வந்துகிட்டே இருக்கு. பொறுப்பா காலையில் ஏஞ்சி அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கானே இவன் தாங்க கங்காதரன். ஆனா நாங்க இவனுக்கு வச்ச பேரு கிளீனு கரன். செவனேன்னு படுத்துட்டு இருந்தவன் திடீர்னு ஸ்ப்ரே அடிச்சுட்டு தூங்குறானே இவன் தாங்க செல்ஃபிஷ் ஷபீர். நம்ம ஷபீர் ஸ்ப்ரே அடிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தனை பாப்போமா இவன் தாங்க அரவிந்த் டர்ட்டி அரவிந்த். நான் ஏன் இப்படி சொல்றேன்னு கொஞ்ச நேரம் அவன் உத்து பாருங்க உங்களுக்கே தெரியும். சம்பந்தமே இல்லாத ஒரு கதாபாத்திரம் கதவை திறந்துட்டு உள்ள என்டர் ஆகுது இவன் தாங்க அக்ஷய பாத்திரம் த குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட். கரண் மனோ கரண் மனோ கரண் மனோ கரண் பல்லே வளர்க்கல நான் தள்ளி போயிட்டு கிடையாது வளர்க்கிட்டு இருக்கேன். ஆ வணக்கண்ணே, ஊர்லேருந்து வந்து அஞ்சு நாள் ஆச்சு, ரூம்லாம் செட் ஆயிடுச்சு, ஆனால் இங்கே இருக்க ஆகுதான் ஒரே கிளீன்னஸே இல்லாமல் இருக்காங்க. எவனும் குளிக்க மாட்டான், துணி துவைக்க மாட்டான், பல்லு கூட வளங்க மாட்டாங்கன்னா பார்த்துங்கண்ணே. சச்சே ஒரே இண்டிசன் ஃபுல்லாக தான் இருக்காங்கண்ணே. அண்ணா ஹோம் சார் நான் ஃபோன் பண்ணுறேன், நல்ல லைன் வந்துடுறேன். தம்பி டீசெண்டை பற்றி நீ பேசுறியா? இல்லைண்ணே ஊரில் நான் கொஞ்சம் ராஜா பரம்பரை. ராஜா பரம்பரை பார்த்தாலே தெரியுது, நடத்து நடத்து. என்னஜி ஆளுக்கு மெசேஜ் பண்ணுறீங்களா? மதியானம் ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கண்ணே. என்னண்ணே இப்படி தள்ளி விட்றாரு? தள்ளி விடாமல் என்ன பண்ணுவாங்க? குளிக்கவும் மாட்டுற, பல்லும் வளக மாட்டுற, பேசும்போது எச்சத்தை பிரிவு பேசுகிற, இப்படிலாம் யாரு தான் பிடிக்கும் சொல்லு. ஏஜி இப்போ ஃபஸ்ட்டு அப்படிக்கா என்னண்ணே அவர் சும்மாவே தள்ளி தள்ளி விட்றாரு, அவர் சும்மாவே மூக்கு முடிக்கிறாரு, நீங்களே எப்படி பண்ணுறீங்க? நம்மளாம் ஒரே ரூம் எடுத்தானே, ஒரே ஃபீலிங்காக இருக்குண்ணே. உங்களை போய் தப்பா நினச்சிட்டேன், சாரி. என்னடா எத்தனை காணும்? சொர்க்கம் என்பது நமக்கு, சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் உள்ள வீடுதான். தரணி நான் பாட பாண்டா ரூம் ஃப்ரெஷ் ஆகுது. முடியலடா சாமி, இது ஒரு கெட்ட நாத்தமாக இருக்குமே, பழகிற நாத்த மாதிரி இருக்குது. அந்த அரவிந்த் பண்ணோட நாத்தமோ எங்கே ட்ராவல் ஆகுது? பா கருமோ, இதை இங்கேண்டா போட்டான், இதை கையில் எடுத்தா நம்ம கைக்கு லாபத்து, இது அப்படியே எத்தனை போய் பெட்ரோலில் கொளுத்திட வேண்டி தான். கருமோ சரி, நான் இனிமேல் நீ ஜட்டியே போடக்கூடாதுரா. எரி எரி கொழுந்து விட்டு எரி போ, பஸ்டுடா அவன் ஜட்டி. இனிமேல் ஐயன் பண்ணுற சட்டேனுக்கு இப்போ வந்து உன்னை போட போகிறேன். சட்டே சட்டே பூவாசமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல். அவசோன தண்ணி போட்டான தெரியல, என்ன பண்ண போகிறேன், என்ன எடுக்கலாம்? சானிடைசரு, டெட்டாயிலு, சோப்பு, அம்மாமே, ப்ரே, ஸ்னோ இதே விட்டுனேன் நேற்று வாங்க, டெட்டாயில் பண்ணிட்டேனே. சரி போதும், வலி ஏறி வந்தோ
புட்ட பொம்மா புட்ட பொம்மா. ஆஹா, ஷர்ட்டு நம்மளுக்காகவும் அயன் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. அனதையாக கிடக்கு, ஆதரவு கொடுத்துட வேண்டியதுதான். அட, சைஸ் கூட கரெக்டாக தான் இருக்குது. போடு, பேண்ட்டும் அயன் பண்ணி வச்சுருக்கேன். என்றாலும் அது நம் வீடு போல வெறுமா, மறுபடியும் அதே ஸ்மெல் அடிக்குது. அந்த நாதாரி போனதுக்கு அப்புறமும் அதே ஸ்மெல் அடிக்குது, என்ன பண்றது? இங்க இருந்தானா? நம்ம ஆயுதத்தை எத்திர வண்டி தான். ஆக்ஸு, சிக்னேச்சரு, எல்லாம் ஃபாரின் ஐட்டமாக இருக்கே. இந்த நேரத்தில் நாட்டு வைத்தியம் தான் கரெக்டு. ஜபாத் எடுத்துக்கலாம். ஃபீல் பெட்டர். கட்டலங்கான தொற்கற்பனை ராஜ்யம் கட்டில் முடிந்ததடா, அதில் கட்டில் அமைந்ததடா, வரும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இன்ப சக்கரம் சுத்துதடா, அதில் சக்கரவர்த்தியடா. கொடு அது என் கண்ணாடி. என்னடா எல்லாமே இருக்குல்ல, அப்புறம் என்கிட்ட எடுத்துனுக்குறேன். உங்ககிட்ட ஒரு தான் மூளை இருக்குது, நான் என்ன சொன்னா அத்தவன் கொடுத்து பழகுங்கடா, அப்போதான் கையும் சிவக்கும் மூஞ்சும் சிவக்கும். இந்த மாதிரி கிரீம்லாம் வாங்குறதுக்கு தேவையே இல்லை. நீரவ் மோடியை பார்த்து பாலையா சொன்னாராம். என்ன சொன்னாரு? அத்தவங்கிட்ட கடை வாங்கக்கூடாதுங்க. ஓடா டேய், என்ன பண்ணுறான்? கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கிற மாதிரி என்னச்சா பண்ணுக்குற? சின்ன அக்கௌண்ட்ஸ்ரா. அடிஷனே தெரியாது, நீ அக்கௌண்ட்ஸ் பார்க்குறியா? இல்லைடா, யாரு கூட வெளியே போயிட்டு வந்தேன், அதான் செலவுலாம் எவ்வளோன்னு பார்த்துன்னுக்குறேன். ஃபஸ்ட்டு கடலை போட்டேன், இப்போ கணக்கு போட்டுன்னுக்குறியா? போடு போடு. அதான் ஒன்றும் இல்லை, சொல்கிறேன் தப்பான்னு செய்யாத. அவன் பிரேக்கப் போகுதுன்னு வச்சுக்கேன், இதெல்லாம் காமிச்சு செட்டில்மெண்ட் வாங்கிக்கலாம்ல. அதுதான் அவன் ஆள் தானே? இல்லை வேற. ஏண்டா அப்படி பேசுகிற? எனக்கு பார்த்து லவ் பண்ணுறவனுக்குலாம் ஆள் மடியுது. சட்டும் கிடக்காத காலடா நானே, எனக்கு ஒரு பொண்ணு மடியுதா? மனுஷனுக்கு அது கேட்டால் புரியாத மாதிரியே சொல்லுவேன் கமல் மாதிரி. நான் போய் சாப்பிட்டு வரேன் போ. நான் சாப்பிட்டு அலாரமா? ஐயோ, இந்த மணி 7 ஆகிட்டுருக்கு, நாளைக்காவது 5 மணிக்குள்ளே எழுந்திக்கணும். இது அந்த சுருட்ட முடியுமா சத்தியம்? சமைக்க வேற போகணுமா? டிஃபன் ரெடி பண்ணிக்கடா. எப்படி கண்டுபிடிச்சானு தெரியல, ஏஞ்சது. ஏய், இப்போ தான் நான் ஏஞ்சேன், ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன்டா. பண்ணுமா? அவ்வளவுதான். சார், இப்போ அமிச்சிருவாரா? சென்ட் பண்ணே. சரிங்கச்சா. சார் சார், ரொம்ப தேங்க்ஸ்ரா. தேங்க்ஸை தூக்கி ரைட்டில் போடு, சாரியை தூக்கி லெஃப்டில் போடு. ஃப்ரெண்ட்ஷிப்பு தான் சரின்னு ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கணும். என்னடா இன்னும் ரஜினி டைலாக் வரலையேன்னு பார்த்தேன். அப்படி சொல்கிறியா? கப்பு முக்கியம் பிக்கல. ஏய், கட்டி விட்றா. சா, வாழ்க்கையே வெறுப்பாக இருந்துச்சா? வாழ்க்கை வெறுப்பாக இருக்கா? உனக்கு அப்புறம் ஆகாதேடா, உன்னை பார்த்தானே பார்க்க வெறுப்பாவாங்க. சரி, அதான் தட்டி விடு. லஞ்ச் என்ன பண்ண போற? லஞ்ச் இன்னும் ரெடி பண்ணல. ஏதோ சொல்லு, செஞ்சிடலாம். சொன்னால் செஞ்சிடலாமா? லஞ்சு சொன்னேன். சரி, நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குது. நான்வெஜ் தானே சொல்லுமாச்சா? செஞ்சிடலாம், காசு கொடுத்தா சிறப்பாக செஞ்சிடலாம். காசு தான் மாச கடைசி வேற, என்னை பற்றி தான் தெரியுமே. தெரியும் தெரியும், ஒன்றாம் தேதி கேட்டலாம் அப்படி தான் சொல்லுவேன், கடைசி கேட்டலாம் அப்படி தான் சொல்லுவேன். சரி, நான்வெஜ் தானே, செஞ்சிருவேன். வெளியே வரைக்கும் போற வேலை இருக்குது. நேத்து பண்ண டேஸ்ட் அப்படியே இருக்கணும் மச்சான். தரமான சிறப்பான சம்பவம். சரி மச்சான், ஆட்டா. பை மச்சான்.
இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பருக்குது. வாசனையே சூப்பரா இருக்கே, சாப்பிட்டா எப்படி இருக்கும்? முதல்ல ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். ஹலோ, ஆ மச்சான், நீ கேட்ட மாதிரி சிறப்பா தரமான ஒரு சமையல செஞ்சிருக்கேன். ஓடோடி வந்தால் சுட சுட கிடைக்கும். பழமொழிலாம் இல்லடா, சும்மா சொன்னடா. ஓகேடா பாய். என்னடா போன வேலை முடிஞ்சதா? நம்ம சமையல பத்தி தான் பேசிக்கிறாங்க. நான் அப்படிதான் பெருசா சமைக்கலையே. பெருசா சமையலையா மச்சா? அப்பதான் மச்சா வந்து வண்டி நிப்பாட்டுறேன், ஃபுல்லா உன்னை பத்தி தான் பேசி. அப்படி எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்களே. என்ன செஞ்ச? அதாவது சைனீஸ்ல ஒரு பேர் வரும், சைனீஸ் ஆக்சுவலா சைனீஸ் ஃபுட்டு தான், ரெட் சில்லி எக் ஃப்ரைட் ரைஸ். ஓ அப்படியா, அப்படின்னு ரைஸ். என்ன சொல்ல என்ன சொல்ல? ரெட் சில்லி எக் ஃப்ரைட் ரைஸ். எக் ஃப்ரைட் ரைஸா? ஆ முட்டை சாதம். மச்சான் நான்வெஜ் செய்யறேன்டா. நான்வெஜ் தான்டா. நல்லா சூப்பர். ஏய் அம்மா அம்மா டேஸ்ட் தான். முட்டை எல்லாம் வெஜ் ஆகி பல வருஷம் ஆகுதுடா. டேஸ்ட்டு தானே முக்கியம். அக்கம் பக்கத்தில் கீழே வீட்டில் நீ வரும் போது சொன்ன கீழ வீட்டில் எவ்வளோ பெருசாக சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறது, தலை எழுத்து சாப்பிட்டு தானே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் மறந்துட்டேன், கல் ஆள் வெட்டி கட்டியிருந்தால ரூம்மேட்டு கூட. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஜெயிஸ்டாலாம் சூப்பர். தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்ல சொல்லியிருந்தான். தேங்க்ஸ்லாம் தேங்க்ஸ்லாம் வேணாம். ஆ வரணும் என்னன்னா வாழ் வேற சொல்லிட்டேன். நானும் இத்தனை நாள் சிங்கிளாக இருந்துட்டேன். அதுக்கு யாரையாச்சும் இன்ட்ரோ பண்ணி கொடுத்தீங்கன்னா. அதுதானே வா கூட பல பாவத்துக்கு பண்ணி தொலைகிறேன். அப்போடா நன்றிகள் பல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சுஷானுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. அண்ணாச்சி என்ன எப்போதும் நீங்க தப்பாக என்ன வேணாம், பொன்னால கட்டு போவேனோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலதும் நடக்கலையா, வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா. மன்மத லீலையை வென்ற வருந்தோ இல்லே இல்லே, மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ இல்லே இல்லே, மன்மத லீலையை வென்ற வருந்தோ மங்கையில்லாத ஒரு வெற்றியும் உண்டோ காதல் வீடே.